هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة إلا ملا الله سبحانه وتعالى آرم ماها پوٹی پول ہندے இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரிலும் அவருடைய கிளையார்கள் தோழர்கள் இறுதி நாள் வரை அவர்களை பின்பற்றக்கூடிய ஷால முஸ்லிமான மூமினான அடியார்களின் பெயரிலும் சலவாத்தும் சலாமும் கூறிய பின் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கு பூர்ணமாக அடிபணிந்து அவனால் ஏவப்பட்ட விடயங்களை முடிந்தளவு பின்பற்றியும் அவன் தடுத்த விடயங்களை முழுமையாக தவறு நடக்கும்படி ஆரம்பமாக நான் உங்களுக்கு வசியத்தை செய்கின்றேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே வாழக்கூடிய சகல முஸ்லிம்களும் ஒரு முக்கியமான ஒரு விருந்தாளியை, ஒரு முக்கியமான ஒரு அன்பரை வரவேற்பதற்காக வேண்டி தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். யாருடைய உள்ளத்திலே ஒரு கடுகளவேனும் ஈமான் இருக்கின்றதோ அத்தகைய ஒவ்வொருவரும் இந்த ரமலானை சந்திக்க வேண்டுமென்ற ஆசையில் இந்த ரமலானிலே அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல்களை செய்ய வேண்டும், அந்த ரஹமத்துடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் நரகத்தை விட்டு விடுதலை செய்யக்கூடிய அந்த மாதத்திலே தானும் நரகத்தை விட்டு விடுதலை செய்யப்பட்டவர்களாக ஆக வேண்டும், அந்த ரமலானிலே நோன்பு விடிப்பதை மூலமாக இரவிலே நின்று வணங்குவதை மூலமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெற்ற கூட்டத்தில் தானும் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி பெரும் ஆசையோடு நல்லெண்ணம் வைத்து அதற்காக வேண்டி முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலான் வரைய வரக்கூடிய நேரத்திலே மனிதர்களை இரண்டு பிரிவாக எங்களுக்கு பிரிக்கலாம். ஒரு கூட்டம் இந்த ரமலான் வரக்கூடிய நேரத்திலே தங்கள் உள்ளத்திலே சந்தோஷம் அடைகின்றார்கள், பூரிப்படைகின்றார்கள். இன்னொரு பிரிவினர் ரமலான் வரக்கூடிய நேரத்திலே தாங்கள் பசித்திருக்க வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், தங்கள் வியாபாரத்திலே தொழிலே சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கவலைப்படக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே ரமலான் வரக்கூடிய நேரத்தில் சந்தோஷமடக்கூடிய அடையக்கூடிய மக்களிலே கூட ரெண்டு பிரிவா எங்களுக்கு பிரிக்கலாம். ஒரு கூட்டம் இந்த ரமலானிலே ஏதோ வியாபாரம் செய்யலாம், உலகத்தை சம்பாதிக்கலாம் என்ற ஆசையிலே சந்தோஷப்படக்கூடிய இருக்கின்றார்கள். ஆகிரத்துடைய அமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே நெருங்க முடியும் என்ற விருப்பத்தோடு ரமலானை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள்.
ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் யாருடைய உள்ளத்திலே உண்மையான இருக்கு ஈமான் இருக்கின்றதோ அவர்கள் இந்த ரமலானை எதிர்பார்க்கின்றார்கள். இது ரஹமத்துடைய மாதம், நானும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது இபாதத்து செய்யக்கூடிய மாதம், இந்த மாதத்திலே நான் அதிகமா இபாதத்து செய்ய வேண்டும். இது சதகாக்கள் கொடுக்கக்கூடிய மாதம், நானும் இந்த மாதத்திலே சதகாக்களை கொடுத்து தனது இஸ்லாமிய சகோதரருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ரமலானை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நாங்கள் இந்த ரமலானை எப்படி வரவேற்க வேண்டும், இந்த ரமலானுக்காக வேண்டி நாம் எங்களை எவ்வாறு தயார்படுத்த வேண்டும் என்பதை நாம் ஷரியத்துடைய கண்ணோட்டத்திலே கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கின்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எமது தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே ரமலான் வரக்கூடிய நேரத்திலே மக்களிடத்திலே ஒரு வித்தியாசமான உணர்வை நாங்கள் காண்கின்றோம். எல்லா வீடுகளிலேயும் ரமலானுக்காக வேண்டி வீடுகளை துப்புரவு செய்வார்கள், வீடுகளிலே பொருட்களை எல்லாம் கழுவி வீட்டிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வைப்பார்கள். அதே நேரத்திலே தனது வீட்டிலே உணவுக்காக வேண்டி மட்டும் தேவைகளை நேரகாலத்தோட தயார் செய்து வைப்பார்கள். உண்மையிலே பழைய காலத்திலே இருந்த ஈமான்தாரியான மக்கள் ஏன் இவ்வாறு அடைந்து கொண்டார்கள் என்றால், ரமலான் ஒரு விசேடமான மாதம், அல்லாஹ்விடத்திலே மிகவும் உயர்ந்த ஒரு மாதம், அல்லாஹ்விடத்திலே சிறப்புக்குரிய மாதம் என்பதற்காக வேண்டி, இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த என்பதற்காக வேண்டி ரமலானை இவ்வாறு வரவேற்றார்கள். அதே நேரத்திலே ரமலானிலே மற்ற விஷயங்களை விட்டும் பராக்காகி, அதாவது உணவு தயாரிப்பதிலேயோ அல்லது உணவுக்காக வேண்டி தங்களை தயார்படுத்துவதிலே காலத்தை கழிக்கக்கூடாது, முழுமையாக இபாத்திலே கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமலானுக்கு முன்பதாகவே, ரமலானை அடைய முன்பதாகவே தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் தயாரித்து வைத்திருந்தார்கள். இப்படியான அமைப்பிலே தான் அந்த காலத்திலே இருந்த மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எங்களுடைய நிலைமை என்ன சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. நாங்கள் இந்த ரமலானை வரவேற்பதற்காக வேண்டி எங்களை எப்படி தயார்படுத்தியிருக்கின்றோம்? சலபு சாலிஹைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பின்னால வந்த சலபு சாலிஹைகள் இந்த ரமலானை எப்படி வரவேற்றார் என்பதை நாங்கள் கொஞ்சம் ஹதீஸுடைய அடிப்படையிலே வைத்து ஆராய வேண்டியிருக்கின்றது. முதலில் நாம் எடுக்க வேண்டிய விடயம் என்னென்றால், சலபு சாலிஹைகள், அதாவது பல உலமாக்கள் எடுத்துச் சொல்கின்றார்கள், சஹாபாக்கள் முதல் பின்னால வந்த சலபு சாலிஹைகள் ரமலான் வருவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பதாகவே, சில ரிவாயத்திலே வருகின்றது ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பதாகவே அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். யா அல்லாஹ், எதிர்வரக்கூடிய ரமலானை எனக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, இந்த ரமலானிலே நீ விரும்பக்கூடிய வகையிலே நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக, இந்த ரமலானிலே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த ரமலானிலே நரகத்தை விட்டு விடுதலை செய்யப்பட்ட கூட்டத்திலே என்னையும் சேர்த்து வைப்பாயாக என்று துஆ கேட்பார்கள். இதே விதமாக ரமலான் முடிந்ததற்கு பின்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ரமலானிலே செய்ய அமல்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று துஆ கேட்டுக் கொண்டிருப்பார்கள். இதுதான் சலபு சாலிஹைனுடைய அடிப்படையான அமலா இருந்தது. அதாவது ஒரு அமலை செய்வதற்கு முன்பதாக அமலை செய்வதை செய்ய வேண்டும் என்று செய்வதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே தௌபீக்கை கேட்பார்கள். அமலை செய்து முடிந்ததற்கு பின்னால் அந்த அமல் ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டதா என்ற பயத்திலே அல்லாஹ்விடத்திலே அமலை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று துஆ கேட்டுக் கொண்டிருப்பார்கள். இதுதான் நாங்கள் முதலாவது ரமலானுக்கு செய்ய வேண்டிய விடயம். ரமலானை வரவேற்பதற்காக வேண்டி நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே, அதாவது தஹஜ்ஜுத் நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கையெழுந்து கேட்க வேண்டியிருக்கின்றது. சிந்தித்து பாருங்கள், எங்களோட சென்ற வருடம் இருந்த பலர் இந்த ரமலான் எங்களிடத்திலே இல்லை. சென்ற வருடம் நல்ல உற்சாகமா அமல் செய்த பலர் இன்று நோய்வாய்ப்பட்டு கட்டிலோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கியாமுல்லில் சொல்ல முடியாமல் இருக்கின்றது, அவர்களுக்கு குர்ஆன் ஓத முடியாமல் இருக்கின்றது, அவர்களுக்கு நோன்பு பிடிக்க முடியாமல் இருக்கின்றது. இன்னும் நாசி நாட்களை நாங்கள் ரமலான் அடையப் போகின்றோம். எங்களுக்கு யாருக்குமே சொல்ல முடியாது இந்த ரமலானை நான் உடம்பிலே ஆரோக்கியத்துடன் அடைவேனா, இந்த ரமலானிலே நான் நோன்பு பிடிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்வேனா, இந்த ரமலானிலே நான் இரவிலே நின்று வணங்குவேனா, இந்த ரமலானிலே நான் தஹஜ்ஜுதிலே எழும்பி சுஜூதிலே இருந்து என்ன கண்ணால கண்ணீரை வடித்து அல்லாஹ்விடத்திலே பாவத்துக்காக வேண்டி மன்னிப்பு கேட்பேனா, இந்த ரமலானிலே நான் சம்பாதித்த பணத்தை அவனுடைய பாதையிலே வறிய மக்களுக்கு செலவழிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. எப்பொழுதும் நாம் அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டியிருக்கின்றது, அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையோடு துஆ கேட்க வேண்டியிருக்கின்றது. யா அல்லாஹ், இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்து, அந்த ரமலானிலே உடம்புடைய ஆரோக்கியத்தையும் தந்து, அதிலே அமர்ச்சியக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கு தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டியிருக்கின்றது. அடுத்ததாக இந்த ரமலான் வந்த அடைந்தவுடனே நாம் செய்ய வேண்டிய அடுத்த அடிப்படை என்ன என்றால், இதற்காக வேண்டிய அல்லாஹ்வை புகழ்வது.
அல்லாஹ்வுடைய நியமத்தை தந்து விட்டால் அந்த நியமத்துக்கு அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்ய வேண்டியிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்வது ஒரு மனிதனுடைய கடமை. அல்லாஹ்வுடைய நியமத்தை நமக்கு அருளி விட்டால் அந்த நியமத்துக்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய நாம் அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்ய வேண்டியிருக்கின்றது. சுக்ரு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உண்மையான சுக்ரன் சென்றால் சுக்ருக்கு வரை விளக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் சரபுல் அபுதி ஜமியாமா அன்னமவா அலைஹி ஃபீமா ஹுல்கலி அஜ்ரிஹி. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா என்னென்ன பாக்கியத்தை கொடுத்து கொடுத்திருக்கின்றானோ அந்த பாக்கியங்களை அல்லாஹ் அவனுக்கு எதற்காக வேண்டி கொடுத்தானோ அதற்காக செலவழிப்பதுதான் உண்மையான சுக்ர என்ற கருத்தை உலமாக்க தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே அல்லாஹ் எமக்கு ரமதானை அடையக்கூடிய பாக்கி தந்து விட்டால் உண்மையான சுக்ரன் சென்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டி இபாதத்தை செய்வது, அந்த ரமதானுடைய நோன்பு பிடிப்பது, இரவிலே நின்று வணங்குவது, குர்ஆன் ஓதுவது, இது போன்ற அமல்களை செய்வதுதான் உண்மையான சுக்ர என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அடுத்ததாக ரமதான் வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரமதான் வந்தவுடனே சஹாபாக்கள் சொல்வார்கள், ஜாஹுக்கும் ஷஹ்ருன் அதீம், ஜாஹுக்கும் ஷஹ்ரு ரமதான், ஒரு பிரமாண்டமான மாதம் உங்களிடத்திலே வந்துவிட்டது, சந்தோஷமாக கலைப்பார்கள். இது ஒரு வாழ்த்து தெரிவிப்பதை போன்று ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பற்றி சொல்வார்கள், ஜாஹுக்கும் ஷஹ்ரு ரமதான், ஜாஹுக்கும் ஷஹ்ருன் முபாரக், கதவல்லாஹ் அலைக்கும் சியாமஹு. அதாவது ரமதானுடைய சிறப்புகளை சொல்லி மக்களிடத்திலே சஹாபாக்களிடத்திலே சந்தோஷமாக பேசுவார்கள். என்னை ரமதான் வந்தவுடனே நாங்கள் மற்றவரிடத்தில் ரமலா வந்துவிட்டது என்று பூரிப்பாக பேசிக் கொள்வது, மற்றவர்களுக்கு அதை கொண்டு நாங்கள் வாழ்த்து சொல்வது கூட சஹாபா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் அடிப்படையில் செய்யப்படுவதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக ரமதான் வரக்கூடிய நேரத்திலே நாங்கள் சரியா திட்டம் வகுக்க வேண்டியிருக்கின்றது. உண்மையிலே சிந்தித்து பாருங்கள், ஒரு வியாபாரி வியாபாரத்துக்காக வேண்டி அதாவது ஏப்ரல் வந்துவிட்டால் தனது வியாபாரத்திலே எப்படி சம்பாதிக்க முடியும், எவ்வாறு லாபம் பெற்றுக் கொள்ள முடியும் வேண்டி அதற்காக வேண்டி அவர் திட்டம் தீட்டுகின்றார். ஒரு பரீட்சை எழுதக்கூடிய மாணவன் தனது பரீட்சையிலே சித்தி அடைவு என்பதற்காக வேண்டி தன்னை அழகான உள்ளே திட்டம் போட்டு தனது அதாவது அதற்காக வேண்டிய அட்டவணை இட்டு அதற்காக நேர் சூசி அமைத்துக் கொள்கின்றார். ஆனால் இபாதத்துடைய மாதம் வருகின்றது, குர்ஆன் ஓதக்கூடிய மாதம் வருகின்றது, கியாமுல்லையுடைய மாதம் வருகின்றது, மட்டும் அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய மாதம் வருகின்றது. இந்த மாதத்துக்காக வேண்டி நாங்கள் எப்படி திட்டம் வகுத்திருக்கின்றோம், இதற்காக வேண்டி எமது நேர சூசியை நாம் எப்படி அமைத்திருக்கோம் பார்த்தா யாருத்திலே எந்த திட்டமும் கிடையாது. ஏதோ கிடைத்த அமலை செய்வோம், இல்லாவிட்டால் விட்டுவிடுவோம் தான் இருக்கின்றோம். ஆனால் இது சரியான முறை அல்ல. ரமதான் வருகின்றது, ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள், 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் நாங்கள் அதிலே இருப்போம், அதுக்கு பின்னால் அந்த மாதம் எங்களை விட்டு பிரிந்து போயிடும். அந்த இந்த ஒரு மாத காலத்திலேயும் அது முழுக்க இபாதத்துக்கு ஒதுக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்தை எப்படி நாம் பயன்படுத்த முடியும், இந்த மாதத்திலே எப்படி இபாதத்தை செய்ய வேண்டும் முடியும் என்பதை பற்றி நான் சரியான முறையில் திட்டம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த திட்டத்தின் மூலமாக தான் அந்த மாதத்தை எங்களால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்ததாக நாம் உண்மையான முறையிலே அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி உண்மையான முறையிலே மன உறுதி வைக்க வேண்டும். அமல் செய்ய வேண்டும் என்று எல்லாரும் சொல்வதுதான், ரமதான் வருகின்றது அமல் செய்வோம் என்று எல்லாரும் நினைப்பதுதான். ஆனால் நினைப்பதெல்லாம் அது உறுதி அல்ல. உண்மையிலே உலவு சதகுவாக லக்கான ஹைரல்லகும், உண்மையான அதாவது மனப்பூர்வமாக மன உறுதியாக நாம் நியத்தை வைக்க வேண்டியிருக்கின்றது. இந்த ரமதான் வருகின்றது, ரமதானிலே ஒரு நிமிஷத்தையேனும் நான் அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லா வழியிலே செலவழிக்க மாட்டேன். இந்த ரமதானை ஒவ்வொரு சக்கனையும் நான் அல்லாஹ் எப்படி விரும்புகின்றானோ அப்படி செலவழிப்பேன். ஒரு ஒரு இரவையேனும் ஒரு பகலையேனும் நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத எந்த பாவத்திலே செலவழிக்க மாட்டேன், வீணா செலவழிக்க மாட்டேன் என்று சொல்லி நாம் மன உறுதி வைக்க வேண்டியிருக்கின்றது. இதை முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு முடியும். அடுத்ததாக ரமதான் வருவதற்கு முன்பதாக ரமதானை பற்றியுள்ள சட்டங்களை நாம் படிக்க வேண்டியிருக்கின்றது. ரமதானிலே நாம் என்ன எப்படி நோன்பு பிடிப்பது, ரமதானுடைய சட்டத்திட்டங்கள் என்ன. பொதுவாக நாங்கள் படித்திருக்கின்றோம், எல்லாரும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸ் தலபுல் அல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின், மார்க்க அறிவை படிப்பது ஒவ்வொரு முஸ்லீம் பெயரையும் கடமை என்று நாம் அறிந்திருக்கின்றோம். எல்லாரும் வாயால் சொல்வார்கள், அடிக்கடி நாம் ஹதீஸ்களை கேட்கின்றோம். உண்மையிலே சிந்தித்து பாருங்கள், ஃபரீலத்துல் கடமை என்ற அர்த்தம் என்ன, கடமை என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அதன் அர்த்தம் என்ன தெரியுமா, அதை விட்டால் பாவம் என்பதுதான். கடமை என்றால் அந்த கடமையை விட்டால் அதற்காகவே நாம் குற்றவாளியாக அல்லாஹ்விடத்திலே தண்டிக்கப்படக்கூடிய நாம் மாறுகின்றான் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய விளக்கம். அப்படியா இருந்தால் ஒரு மனிதனுக்கு எல்லாத்தையும் படிப்பது பரலா, உலகத்திலே உள்ள மார்க்க சட்டம் அனைத்தையும் படிப்பது பரலான்னு கேட்டால் எந்தெந்த நேரத்திலே எந்த அமலை செய்ய போகின்றானோ அந்த அமலை பற்றி படிப்பது அவனுக்கு பரவு ஆயினா இருக்கின்றது. எனவே ரமதான் வருகின்றது, இந்த ரமதானிலே வரக்கூடிய அனைத்து சட்டங்களையும் அவன் படிக்க வேண்டியிருக்கின்றது. ரமதானுடைய
நோம்புடைய ஷரத்துகள் என்ன, நோம்புடைய பரல்கள் என்ன, எப்படி நோம்பு பிடித்தால், எப்படி நோம்பு சிஹத்தாகும், எப்போது நோம்பு பாத்திலாகும் என்பதை மாத்திரமல்ல, எமது மனைவி மக்களுக்கு அந்த ரமலான் காலத்தில் என்னென்ன விஷயங்கள் மார்க்க சட்டமா தேவைப்படுகின்றதோ அவை அனைத்தையும் படித்துக் கொடுப்ப எமது கடமையா இருக்கின்றது. எனவே ரமலான் வருவதற்கு முன்பதாக அதற்கேற்ற வகையிலே நாம் அதாவது மார்க்க சட்டங்களை படித்துக் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. அடுத்ததாக இந்த ரமலானுடைய முக்கியமாக நாம் தயார்படுத்த வேண்டிய விடயம் என்னென்றால், எமது பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்வது, மீள்வது. அதாவது எப்பொழுது உள்ளங்களை தூய்மைப்படுத்துகின்றோமோ அப்பொழுதுதான் அமல்கள் சரியா செய்ய முடியும். அதாவது ஒன்றை அளவுபடுத்துவதா இருந்தால், ஒரு வீட்டை அளவுபடுத்துவதா இருந்தாலும், அதாவது எம்பை அளவுபடுத்துவதா இருந்தாலும், முதல்ல அளவுபடுத்த முன்பதாக அங்கே உள்ள அழுக்களை அகற்ற வேண்டும். அழுக்களை அகற்றினதுக்கு பின்னால்தான் அளவுபடுத்த முடியும். எனவே நல்லமல்கள் செய்யக்கூடிய நேரத்திலே நல்லமல்கள் செய்வதற்கு உடம்புலே உற்சாகம் வர வேண்டுமா, நல்லமல்கள் செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் தௌபிக் வர வேண்டுமா என்றால், முதல்ல வர வேண்டிய தௌபா அல்லாஹ்விடத்திலே உண்மையான தௌபா, தௌபா செய்யுமே இருக்கின்றது. நாம் எவ்வளவு பாவங்கள் செய்கின்றோம், நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான பாவங்களை செய்கின்றோம். அல்லாஹ் தஆலா எங்களின் ரொம்ப இறக்கப்பட்டவனாக இருக்கின்றான். நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒவ்வொரு நாள் இரவிலேயும் அவனுக்கு தகுதியான முறையிலே அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்குகின்றான். அல்லாஹ் ஒவ்வொரு நாளிலேயும் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்குகின்றான். புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், இந்த ஹதீஸ் புகாரியிலே முஸ்லிமிலே வந்திருக்கின்றது. அபூ ஹுரைரா ரிவா செய்கின்றார்கள், என்று ரப்பனா தபாரக வ தஆலா அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாள் இரவிலேயும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா கீழ்வானத்துக்கு இறங்குகின்றான். இறங்கி அல்லாஹ் என்ன சொல்கின்றான், இதா மதா சுலுசுல் லைல், இரவுடைய முன்தினம் மூன்று ஒன்று போனதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்கின்றான், அனல் மலிக், நான் தான் அரசன், மன்தல்லதி யதுஊனி ஃபஸ்தஜீப் லஹு, யாரிடத்திலே துவா கேட்கின்றானோ அவனுடைய துவாவை நான் ஒப்புக்கொள்கின்றேன், மன்தல்லதி யஸ்தஃபிருனி ஃபஃபிர் லஹு, யாரிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றானோ அவனுடைய பாவத்தை நான் மன்னிக்கின்றேன், மன்தல்லதி யஸ்அலுனி ஃபஅஉதியஹு, யாரிடத்திலே கேட்கின்றானோ அவனுக்கு நான் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளையிலும் இறைவனே அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் எங்களிடத்திலே சொல்கின்றான், என்னிடத்திலே கேளுங்கள் நான் தருகின்றேன், என்னிடத்திலே பாவம் மன்னிப்பீங்க, அவங்களோட பாவத்தை மன்னிக்கின்றே அல்லாஹ் சொல்கின்றான். ஆனா சிந்திப்பது என்ன, எங்கே நாம் சிந்திக்க வேண்டியது தெரியுமா, அல்லாஹ் கேட்க சொல்கின்றான், எமக்கு தேவையில்லை, நான் கேட்க மாட்டேன் நாம் இருக்கின்றோம், அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கின்றேன் சொல்கின்றான், நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், நான் மன்னிக்கின்றே அல்லாஹ் சொல்கின்றான். நான் எங்களுடைய வாயால் சொல்லாவிட்டாலும் எமது நடத்த என்ன தெரியுமா சொல்கின்றது, என்னுடைய பாவத்தை நீ மன்னிக்க தேவையில்லை நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், உனது தேவை என்னிடத்திலே கேளு, நான் தருகின்றேன் அல்லாஹ் சொல்கின்றான். ஒவ்வொரு நாள் இரவிலையும் அல்லாஹ் சொல்கின்றான், ஆனால் கேட்பவர்களா இல்லாமல் இருக்கின்றது. சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் இப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே யார் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் பதாவ இரவிலே எழும்பி தன்னுடைய நெத்தியை அல்லாஹ்வுக்கு சிரம் படித்து பூமி நெத்தியிலே சுஜூதிலே தான் விழுந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்ப எத்தனை பேர் இருக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த மாதிரி அழைப்பு எடுக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்பவர்கள் எத்தனை பேர் இருக்கின்ற, சிந்தித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் அல்லாஹ்விடத்திலே பாவத்தை மன்னிப்பு கேட்கும் நேரத்தில் ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸை சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ் யபுஸுது யதஹு பில்லைல் லியதூப முஸீஉன் நஹார் வயபுஸுது யதஹு பின்நஹார் லியதூப முஸீஉல் லைல் ஹத்தா தத்லுஅ ஷம்ஸு மின் மக்ரிபிஹா. அல்லாஹ் தஆலா இரவிலே தந்த கையை விரிக்கின்றான், பகல்லே பாவம் செய்தவர்கள் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா பகலிலே தன் கையை விரிக்கின்றான், இரவிலே பாவம் செய்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன வயுஹிப்பு முத்தத்தாஹிரீன், அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்பக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகின்றான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்திலே தந்த பாவத்தை செய்துவிட்டு தான் குற்றம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கும் நேரத்திலே அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் எவ்வாறு சந்தோஷம் அடைகின்றான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஹதீஸிலே ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் பாலைவனத்திலே போய் கொண்டிருக்கின்றான். தனது ஒட்டகத்திலே உணவு பொருட்களையும் தனக்கு தேவையான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு பாலைவனத்திலே போய் கொண்டிருக்கின்றான். அந்த பாலைவனத்திலே போன மனிதன் கொஞ்சம் களைப்படைந்த நேரத்திலே தனது ஒட்டகத்திலே பக்கத்திலே வைத்துவிட்டு அவன் தூங்கிவிட்டான். தூங்கி எழுப்பி பார்த்தான், அந்த ஒட்டகத்தை காணவில்லை. இப்பொழுது ஒட்டகத்தை தேடினவனாக அவன் பாலைவனம் முழுக்க திரிகின்றான், ஒட்டகத்தை காணவில்லை. கடைசியாக அவன் பசித்துவானா தாங்க முடியவில்லை, தாகமானா தாங்க முடியவில்லை. இப்பொழுது மரணத்தை எதிர்பார்த்தவனாக அவன் தன்னுடைய கையை தலையிலே வைத்துக்
கொண்டு அவன் தூங்குகின்றான். இப்பொழுது தனக்கு எந்த வழியும் இல்லை, தனக்கு மரணம் தான் முன்னால் இருப்பேன் எதிர்பார்த்து தூங்குகின்றான். இந்த நேரத்திலே தூக்கம் போயிடுது, விழித்து பார்க்கின்றான், பக்கத்திலே ஒட்டகம் இருக்கின்றது, அந்த ஒட்டகத்திலே அவனுடைய உணவு இருக்கின்றது, அவனுடைய குறிப்பு இருக்கின்றது. இந்த மனிதன் தனக்கு சந்தோஷம், அதாவது தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தன்னை மறந்து என்ன சொல்கின்றான், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய எஜமான் மாறி சொல்லிவிட்டான். இந்த அளவுக்கு அவனை சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம், தான் சாகக்கூடிய நேரத்திலே தனக்கு கையிலே கிடைத்த உணவுப் பொருளும் தனக்கு தண்ணீரையும் கண்டு அவனால் சந்தோஷம் மேய்ப்பா என்ன சொல்கின்றான், அல்லாவை பார்த்து சொல்கின்றான், நீ எனது எஜமான், நான் உனது அடிமை, அதாவது நீ எனது அடிமை, நான் உனது எஜமான் சொல்லிவிட்டான். இந்த மனிதன் சந்தோஷம் அடைகின்றானே, அதை விட பன்மடங்கு அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான் தனது அடியான் அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்திலே. சிந்தித்து பாருங்கள், இவ்வளவு சிறப்பாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அவனுடைய பாவ மன்னிப்பு தருவதா இருந்தால் நாம் எவ்வளவு மன்னிப்பு கேட்க இருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், குல் யா இபாதி அல்லதீனா அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லாஹ், அதாவது தங்களுக்கு அநியாயம் செய்து கொண்ட பாவம் செய்து கொண்டவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் எங்களை பார்த்து எப்படி திரும்ப சொல்கின்றான், முஹம்மதே நீங்க சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க தெரியுமா, யா இபாதி என்னுடைய அடியார்களே, நீங்கள் பாவம் செய்து என்னுடைய அடியார்களே, லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு நீங்கள் நம்பிக்கை இழந்துவிடாதீர்கள், ஃபைன்னல்லாஹ் யஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிக்கின்றான், அல்லாஹ் தஆலா எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்கின்றான் என்பதை இந்த ஆயத்து மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த ஹதீஸிலே வருகின்றது, அல்லாஹ் சொல்கின்றான், யப்னு ஆதம் இன்னக மா தஅவ்தனி வரஜவ்தனி வஃபர்து லக அலா மா கான மின்க வலா உபாலி, என்னுடைய ஆதமுடைய மகனே, நீ என்னிடத்தை துஆ கேட்கும் காலமெல்லாம், நீ என்னை ஆதரவு வைக்கும் காலமெல்லாம் உன்னுடைய பாவத்தை நான் மன்னிப்பேன், நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் சரி, நீ என்னிடத்திலே கேளு, என்னை நம்பிக்கையை வைத்து என்னை ஆதரவை, அப்போது உன்னுடைய பாவத்தை மன்னிப்பேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த சந்தர்ப்பம் இருக்குது அல்லவா, இது அதாவது பாவ மன்னிப்புக்கு முதலாவது நாம் எதிர்பார்க்க வேண்டிய, ரமதானுக்காக செய்ய வேண்டிய முதலாவது தயார் என்று சென்றால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு செய்வது, இரண்டாவதாக அல்லாஹ்விடத்திலே ரஹமத்தை எதிர்பார்ப்பது. எங்களுக்கு தெரியும் இது ரஹமத்துடைய மாதம், இது ரஹமத்துடைய மாதம், ரஹமத் என்பது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அத்தாக்கும் ரமலான் ஷஹ்ருல் பரக்கத்தின் எந்திரு ரஹமத்து, இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குகின்றது. ரஹமத் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத் என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல, ஒரு மனிதன் எந்த அமலை செய்வதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்து தேவை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய இபாதத்தால் சொர்க்கம் செல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய ரஹமத்து அவனுக்கு கிடைத்தாலே என்று. எனவே ரஹமத்து மிக முக்கியமானது, ரஹமத் இல்லாமல் அவனுக்கு எந்த இபாதத்தை செய்ய முடியாது. எனவே அல்லாஹ்விடத்திலே நாம் ரஹமத்தை கேட்க வேண்டியிருக்கின்றது. சிந்தித்து பாருங்கள், இந்த ஹதீஸிலே வருகின்றது, அல்லாஹ்வுடைய ரஹமத்து ரமலானில் இறங்குவதாக சென்றால் இந்த ரஹமத்து எந்த சூழலிலே இறங்க போகின்றது, இந்த ரஹமத்து எந்த சூழலிலே இறங்க போகின்றது, நாம் பள்ளியிலே இருக்கும்போது இறங்க போகின்றதா, அல்லது நாம் கடைத்தெருவில் இருக்கும் இறங்க போகின்றதா, அல்லாஹ்வுடைய குர்ஆனை எடுத்துக்கொண்டு நாம் ஓதக்கூடிய நேரத்தில் ரஹமத் இறங்க போகின்றதா, அல்லது பாதை ஓரத்திலே பத்திரிகையை வாசிக்கும் போது ஓத போகின்றதா, அல்லது அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை கேட்கக்கூடிய நேரத்தில் ரஹமத் இறங்க போகின்றதா, அல்லது வீட்டிலே இருந்து கொண்டு பில்முகளை பார்க்கும் நேரத்தில் இறங்க போகின்றதா, அல்லது பள்ளிவாசலில் இருந்து கொண்டு சகோதரர்கள் மார்க்கத்தை பேசக்கூடிய இறங்க போகின்றதா, அல்லது கிரவுண்ட்ல மெச்சை பார்க்கக்கூடிய இறங்க போகின்றதா. சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத் எங்கே வரப்போகின்றது, பள்ளிவாசல் இருக்கும்போது வருகின்றதா, அல்லது குர்ஆன் ஓதும் போது வருகின்றதா, பத்திரிகை வாசிக்கும் போது வருகின்றதா, கதை புத்தகம் வாசிக்கொண்டு போகின்ற வருகின்றதா, வீட்டிலே தாயின் தகப்பனும் அதாவது கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் எல்லாம் உண்டா இருந்து அல்லாஹ்வுடைய குர்ஆனை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே, குர்ஆனை படிக்கக்கூடிய நேரத்திலே, ஹதீஸை படிக்கக்கூடிய நேரத்திலே இந்த ரஹமத் இறங்குகின்றதா, அல்லது எல்லாரும் உண்டா வாசலில் இருந்து கொண்டு ஒரு அதாவது தொலைக்காட்சியை வைத்துக் கொண்டு அங்கே ஒரு படத்தை பார்க்கும் நேரத்திலே, ஒரு நாடகத்தை பார்க்கும் நேரத்திலே, ஒரு சங்கீதத்தை கேட்கும் நேரத்திலே இந்த ரஹமத் இறங்க போகின்றதா, இந்த ரஹமத்தை எப்போது இறங்க சிந்தித்து பாருங்கள். இந்த ரஹமத் எங்களுக்கு தேவை, ரஹமத் இல்லாமல் ஒரு நாளும் அமல் செய்ய முடியாது, ரஹமத் இல்லாமல் சுரக்கம் போக முடியாது. அப்படியா இருந்தால் இந்த ரஹமத் எமக்கு எப்போது கிடைக்கும், இந்த ரஹமத்தை நாம் எப்படி சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அதாவது ரமலான் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு சக்கரையும் நாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்காக துஆக்கை பற்றி செலவழிக்க வேண்டியிருக்கின்றது. அடுத்த அந்த ரமலான்ல இன்னொரு முக்கியமான அமல் என்ன சென்றால் ஐங்கால தொழுகைகளையும் ஜமாத்தாக சொல்வது. ஐங்கால தொழுகைகளையும் நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலே யாரும் தொழுகையை விடுவதில்லை,
தொழுகை என்பதை யாரும் விடமாட்டார்கள், இதுல சந்தேகமே இல்லை. ஆனா தொழுகையை விடுவதல்ல, ஹதீஸ்ல எல்லாம் வலியுறுத்தப்பட்டிருக்கு என்ன தெரியுமா, அதாவது தொழுகையை எங்க அதான் சொல்லப்படுகின்றதோ அந்த பள்ளியிலே போய் ஜமாத்தாக தொழுகை தான் ஹதீஸ்களிலே வலியுறுத்தப்பட்ட முக்கியமான இபாதத்தா இருக்கின்றது. எந்த ஒரு மனிதனுக்கும் ஷரவிலே குறிப்பிட்ட சில காரணங்களை இல்லாமல் அவனுக்கு வீட்டிலே தொழுகைக்கு எந்த அனுமதியும் இல்லை. ஷரவிலே குறிப்பிட்ட காரணம் என்று சென்றால் அவனுக்கு பள்ளிக்கு போகக்கூடிய முடியாத நோய், அல்லது கடுமையான குளிர், அல்லது கடுமையான இருள், அல்லது அவனுக்கு அதாவது கடும் பசி ஏற்பட்டு சாப்பாடும் தயாராயிருக்கின்றது. இது போன்ற முக்கியமான காரணங்கள் இல்லாமல் அவனுக்கு வீட்டிலே தொழுவதற்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை. அவனுக்கு வீட்டிலே தொழ முடியாது, அவன் கட்டாயமாக பள்ளிக்குத்தான் தொலைவு சென்று தொழ வேண்டியிருக்கின்றது. சிந்தித்து பாருங்கள், பல ஹதீஸ்கள் வருகின்றது. அதாவது இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாயிருக்கின்றது, மன் சர்ரஹு அன் யல்கல்லாஹ தஆலா கதன் முஸ்லிமன் ஃபல் யுஹாஃபில் அலா ஹாவுலாய் ஸலவாத் ஹைத்து யுனாதா பிஹின். எந்த ஒரு மனிதனாவது நாளைக்கு அல்லாவை முஸ்லிமா சந்திக்க வேண்டும் என்று யாரா சந்தோஷப்பட்டிருந்தால் இந்த தொழுகைகளை அவன் எங்கே அழைப்பு கொடுக்கப்படுகின்றதோ அந்த இடத்திலே தொழுகை பேணிக் கொள்ளட்டும். அதாவது ஹைசு யுனாதாபி என்ன, அந்த தொழுகைக்காக வேண்டி எங்கே அழைப்பு விடுக்கப்படுகின்றதோ அதான் சொல்லப்படுகின்றதோ அந்த இடத்திலே அவன் தொழுவதை அவன் வளமையாக கொள்ளட்டும் என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் அதான் வருகின்றது, அதே தொடர்ந்து வருகின்றது, உலவு சல்லைத்தும் பொய்ய போயிருக்கும், நீங்க உங்களை வீட்டிலே தொழுது சென்றால் இல்ல தரத்தும் சுண்ணத்த நபிக்கும், உங்க நபியுடைய சுண்ணத்தை நீங்க விட்டு விட்டீர்கள், உலவு தரத்தும் சுண்ணத்த நபிக்கும், உங்க நபியுடைய சுண்ணாவை நீங்க விட்டென்றால் நீங்கள் வழிதவழி போவீர்கள் சொல்லி போட்டு சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத் சொல்கின்றார்கள், வமா ராயித்துனா வமா யத்தஹல்லஃபு அன் ஸலாத்தில் ஜமாஅத்தி இல்லா முனாஃபிகுல் மஅலூமுன் நிஃபாக். எங்கட சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், எங்கட காலத்துல ஜமாஅத்துக்கு யாராவது வராம இருந்தால் அவர் பகிர ஜமா தொழுகை மிக முக்கியமானது, எந்த காரணம் கொண்டு ஜமாத் இல்லாமல் எமக்கு தொழுகை அனுமதி இல்லை என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாருக்கும் அறியப்பட்ட ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அவர் முறை சொன்னார்கள், நான் நாடினேன் அதாவது தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டு அங்க பள்ளியிலே இகாமத்து சொல்லப்பட்டு ஒரு ஆளை தொழுகைக்கு சாட்டிவிட்டு நான் சில வாலிபர்களை அழைத்துக் கொண்டு போய் பள்ளிக்கு வராமல் வீட்டிலே தொழக்கூடியவரை வீட்டை நான் கரித்து போட நாடினேன் ரசூலுல்லாஹி சொல்வதாக இருந்தால் எவ்வளவு பயங்கரமான செய்தி பாருங்கள். பள்ளிக்கு வராவுடைய வீட்டை ரசூலுல்லா கரித்து போல் நாடுவதாக சென்றால் அது பெரிய ஒரு பாவம் என்பதை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. எனவே இந்த ரமதான் வருகின்றது, நாங்கள் முக்கியமாக பழக வேண்டிய முக்கியமான அமல் என்று சென்றால் அதாவது தொழுகையை ஜமாத்தாக சொல்வது, இது போன்ற மற்ற அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் தலைவருக்கு பாக்கியம் தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஸ்தாஃபிருல்லாஹி வலக்கும் வஸ்தாஃபிரு இன்னஹு வல்கஃபூருர் ரஹீம். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان أما بعد கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான்ல செய்யக்கூடிய ஒரு முக்கியமான இபாதத்தை ஹதீஸ்களையும் தெளிவாக சொல்லப்பட்ட இபாதத்தை அதாவது கியாமுல்லைல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் ஹுஃபிர லஹு மா தக்கதம மின் தன்பிஹி. மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், எந்த ஒரு மனிதன் அல்லாஹ் மேல் நம்பிக்கை வைத்து வஹ்திசாபன் அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்த்தவனாக இறைவனை நின்று வணங்குகின்றானோ அவனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். பொதுவாக நாங்கள் அறிந்த விடயம் ரமலான் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே கியாமுல்லைல், கியாமுல்லைல் என்பதற்காக வேண்டி நாங்கள் தராவி தொழுகை வந்து பள்ளியிலே தொழுகின்றோம், ஒரு முக்கியமான இபாதத்து. ஆனால் இந்த கியாமுல்லைலுடைய சிறப்புகள் என்ன, இந்த கியாமுல்லைல் மூலமாக நாம் அடையக்கூடிய பாக்கியம் என்ன என்பதை பற்றி அதிகமானவர்கள் தெரியாமல் இருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே உண்மையான மூமின்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு மூமினத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு ரமலானுக்கு மாத்திரமல்ல பொதுவாக அல்லாஹ் சொல்கின்றான். அதாவது காணு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜவுன் வபில் அஸ்
அப்சாரும் எஸ்தகபிரூன். அந்த மூமின்களுடைய பண்பு எப்படி தெரியுமா இருக்கும்? இரவிலே கொஞ்சமா தூங்குவார்கள். கானு கலீலம் மின லைலி மா யஹ்ஜவுன். உண்மையிலே நாங்க எங்களே நிறைய பேர் இருக்கின்றார்கள், இரவிலே கொஞ்சமா தான் தூங்குவார்கள். ஆனால் அல்லாஹ் சொன்ன கூடிய விதத்திலே தூங்குவதாவது தூங்குவார்கள் அல்ல. அல்லாஹ் சொல்கின்றான், கானு கலீலம் மின லைலி மா யஹ்ஜவுன் வபில் அஸ்ஹாரும் எஸ்தகபிரூன். அவர் சஹர் நேரமாய் விட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி யதஊன ரப்பஹும் கௌஃபம் வதமஅன் வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அந்த மூமின்களுடைய பண்பு எப்படி தெரியுமா இருக்கும்? அவர்களுடைய அதாவது இரவு நேரத்திலே அவருடைய அதாவது விழா எலும்புகள் அவருடைய படுக்கையை விட்டு தூரமாகிவிடும். என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விடத்திலே யதஊன ரப்பஹும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். கௌஃபன் வதமஅன், அல்லாஹ்வுடைய அதாபை பயந்தவர்களாக சொர்க்கத்திலே ஆசைவித்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதீன யபீது ரப்பஹும் சுஜ்ஜதம் வக்யாமா. இபாதுர் ரஹ்மான் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அடியார்கள் இரவு நேரத்தை எப்படி கழிப்பார்கள்? சுஜூதலையும் கியாமலையும் கழிப்பார்கள். இது மூமின்களுடைய முக்கியமான பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ரமதான் மாதம் இந்த கியாமுல்லைலுக்கு முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு மாதம். ரசூலுல்லாஹ்வுடைய கியாமுல்லைலை பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், அவர் எவ்வளவு தொழுகை நீட்டுவார்கள், அவர் எவ்வளவு நேரம் ருக்குல இருப்பார்கள், எவ்வளவு நேரம் சுஜூத் இருப்பார்கள் என்பதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறியக்கூடிய ஹதீஸ். நீங்க எல்லாரும் படித்த ஹதீஸ். இது மாத்திரமல்ல, சாதாரண காலத்திலே கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கியாமுல்லைலுக்கு வந்தார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது சூரத்துல் பக்ராவை ஆரம்பித்தார்கள், நாம் நினைத்தோம் இதோட ருக்கு போவான்னு நினைத்தோம், ஆனால் ருக்குவுக்கு போகவில்லை. அடுத்த சூரத்து நிசாவை ஆரம்பித்தார்கள், அதே முடிக்கவில்லை. சூரத்து ஆலிம்ரானை அதுக்கு பின்னா ஓதினார்கள், அதுக்கு இப்படியே ஓதிக்கொண்டு போனாலும் சொல்கின்றார்கள், நீண்ட நேரம் இபாத்து செய்தார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பா இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இபாத்துகள் எங்களிடத்தில் வர வேண்டியிருக்கின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வரக்கூடிய ரமலானை உரிய முறையில் பின்பற்ற அடிந்தொள்ளக்கூடிய பாக்கி தருவானாக. இந்த ரமதானிலே ஒவ்வொரு தினத்திலையும் நோம்பு பிடித்து இரவை இபாத்திலே கழியக்கூடிய பாக்கி தருவானாக. அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு உட்பட்ட மக்களை மனதில் சேர்த்து வைப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும் வஅஸ்தக்ஃபிருஹு இன்னஹுல் கஃபூருர் ரஹீம்.